Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி சீரம். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கல. நான் வந்து விட்டமின் சி சீரம் இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றின ஒவ்வொரு ப்ராடக்டாக தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வந்துட்டு விட்டமின் சி சீரம் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். நான் எப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருச்சா அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எனக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்லாட்டோட விட்டமின் சி சீரம் தான். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் எப்போது இதை ரிசீவ் பண்ணி எப்போருந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற அந்த ரிசீவ் பண்ண டேட்டோ இல்லை மெயிலோ ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நான் அதை தேடி பார்த்தேன், அதை கண்டே பிடிக்க முடியல, பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் மறந்துடுச்சு. ஸோ வந்து நான் இதை அமேசானில் வாங்கலை, அதோடய வெப்சைட்லேருந்தே தான் நான் வாங்கியிருந்தேன். அதனால தான் வந்துட்டு எனக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கல அப்படி சொல்கிறேன். இது வந்து நான் எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டு செப்டம்பர் அந்த மாதிரி நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு 6 மந்த்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டேன். 6 மந்த்து கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 5 மந்த்ஸ் கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ப்ராப்பராக இதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம், அது வந்து ஹானஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இப்போ நான் அந்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா சுத்தமாக தீந்துருச்சு இல்லை சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இல்லை. நான் உங்களுக்கு சைடில் பிக் கூட அட்டாச் பண்ணுறேன். இங்கே வரைக்கும் இருந்துச்சு, அது அப்படியே குறைஞ்சி இப்போ இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ பாட்டிலே முடிய போகுது. சொல்லப்போனால் நான் இப்போது செகண்ட் பாட்டில் வாங்கினோம். அதுக்குனால தான் வந்து அதுக்கு முன்னாடி இந்த பிராண்டோட விட்டமின் சி சீரம் எப்படி இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்குள்ளே வந்துடுவோம். இப்போ விட்டமின் சி சீரம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, நிறையா பிராண்ட்ஸில் இருக்குது, நிறையா அதாவது சீப்பான ரேட்லேருந்து உங்களுக்கு காஸ்ட்லி ரேட் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஏன் இந்த எக்லட்டோட தான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து விட்டமின் சி சீரம் வாங்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா நிறைய சீப் ரேட்லேருந்து காஸ்ட்லி ரேட் வரைக்கும் இருக்குது. பட் உண்மையாகவே வந்துட்டு இந்த 200 ரூபாய் 300 ரூபாய் இதுக்கெல்லாம் கிடைக்கிறது வந்து விட்டமின் சி சீரமா அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையாகவே விட்டமின் சி சீரம் இல்லை. ஏன்னா விட்டமின் சி பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஏன்னா அதை ஃபார்முலேட் பண்ணுற மெத்தட் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இது வந்து சீப்பான ப்ரைஸில் வர சான்ஸ் இல்லை, அப்படி வந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு ஓர்த்தாக இருக்காது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே போயிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணுறோம், அது வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் நல்ல ரிசல்ட் தரணும் இல்லையா. என்னோட மைண்டில் வச்சிருந்த 3 பிராண்ட் பார்த்திங்கன்னா ஆர்டினரி, எக்லெட்ஸ் அண்ட் சிப்லா. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணி இந்த எக்லெட்டை நான் வாங்கிட்டேன். இது வந்து லாக்டவுனில் வாங்கினேன், இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் டெலிவரியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இது வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிராண்டு இந்த சீரம் பற்றி பார்த்துடலாம். இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா எக்லெட்டோட சுப்பீரியர் சீரம்னு போட்டிருக்கு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 20% இருக்குது. நம்ம விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறோம்னா 10%லேருந்து 20% வரைக்கும் யூஸ் பண்ணால் தான் ஓரளவுக்குனாவது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ வந்து நான் இது வந்து 20%, பட் எடுத்தோடனே 20% இவ்வளோ ஹையாக போக தேவையில்லை. இருந்தாலும் வந்துட்டு என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கொண்ட ஒரு நம்பிக்கையில் தான் நான் 20% வாங்கினேன். அண்டு இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து அதாவது மெயினான இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்காங்க என்னென்னுட்டு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்தோன்னே தான் வந்து நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க 3 இன்க்ரீடியன்ட்மே உங்களுக்கு தெரியும், நான் வந்து வீடியோட இடையில சொல்கிறேன். அண்டு இதோட எம்எல் பார்த்திங்கன்னா 30 ml. நான் இப்போ சொன்னேன் இல்லையா 3 பிராண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து நான் இதில் செலக்ட் பண்ண ரீசனே அதுதான், ஆல்ரெடி நம்ம 1000க்கு மேலே தான் வாங்குகிறோம். அதுலேயே வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ml 15 ml இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டி, ஒரு 2 மந்த்ஸ் கூட வராது. பட் நான் பார்த்ததுலேயே இதுதான் கொஞ்சம் அதிக எம்எல் இருந்துச்சு, அதிக குவான்டிட்டி. 30 ml இது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1650. உங்களுக்கு வந்து அமேசான் எல்லாத்துலேயுமே இது கிடைக்குது, எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1650. ஆஃபர் டைத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விட்டமின் சி சீரம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பாட்டிலில் தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காதாம்மா. அதுவும் இல்லாமல் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டைட்டாக தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க, நம்ம இதில் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் இது போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது ஏரில் சன்லைட்லனா ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடியது. ஸோ வந்துட்டு இப்போயுமே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்லாம் வரும், அதனால கூட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த விட்டமின் சி வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைட் 2 டைமே யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம ஃபேஸில் வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணலாம். ரொம்ப லிட்டில் அமௌண்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், ஏன்னா இருக்கிறதே 30 ml தான். அண்ட் இதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு தேவைப்படாது, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு எகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம். அதுவும் வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். பட் அதோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைம் அப்ளை பண்ணுறது. ஈவினிங் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணலாம். அதுவும் வந்து நல்ல எஃபெக்டிவ்
நெகட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு அது ஸ்டே ஆகிட்டு இருக்கும். அண்ட் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது இது கூட ரெட்டினால், அதுக்கப்புறம் கோஜ்விட், அதுக்கப்புறம் கிளைகோ, இந்த மாதிரி எந்த ஒரு க்ரீம் ஆசிட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் சீக்கிரம் பார்க்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கின் கேரில் நிறைய க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு எந்த ஒரு ரிசல்ட்டு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரியலைஸ் பண்ணி இது ஒன்று மட்டும் தான் நான் ஈவினிங், இதுவும் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் நான் போட்டுட்டு தூங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் படுக்க போகிறப்ப குங்குமாதி தைலம் போடுற மாதிரி இருந்துச்சு. மற்ற க்ரீம் எதுனாலும் வந்துட்டு நான் டே டைமில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணிட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு க்ரீம் 2 டேஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சீரம் வந்துட்டு 18 கீழே இருக்கவங்களாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து 18+ இருந்தால் யூஸ் பண்ணால் போதும். 18 கீழே இருக்கீங்கன்னா உங்களுக்கு மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீனே போதுமானது. சீரத்தில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, ஹைரோலானிக் அண்டு ஃபெருலிக் ஆசிட், இது 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது அப்படின்னாலும் நமக்கு காமனாகவே தெரியும், விட்டமின் இ கேப்சூல் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ விட்டமின் இயும் விட்டமின் சியும் ஒரு பெஸ்ட் காம்போ. சன்ரேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது யூவி ரேஸ், இதிலிருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சன் டேன் ஆகிறது அண்ட் பிக்மெண்டேஷன் வர்றது இது வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ அதுக்காகவே வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஹைரலானிக் ஆசிட். ஸோ வந்து இப்போ நான் எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா ஹயாலஜெல்னே நான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த ஹயாலஜெல் வந்துட்டு அவ்வளோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அதுலேயே வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆசிட் சேர்க்கறனால இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஒரு மாதிரி எப்பயுமே டீஹைட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கின்னே வந்து எப்பயுமே ஒரு மாய்ச்சராக, அதாவது ஹைட்ரேட்டடாக வச்சுக்க இந்த சீரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிராண்டோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ், அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஃப்ரேக்ரன்ஸெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்டாக தான் தோணுது. பட் இது வந்து இப்போ முடிய போகுது, இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஆர்டினரி ப்ராடக்டாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு வேணால் நான் அந்த சீரமோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றதே நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எது பெஸ்ட் அப்படின்றதே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். இதிலே பார்த்தீங்கன்னா கொலாஜன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஹைலைட்டான லெட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜாயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் எல்லாம் அப்படியே தொங்கி போயிடும், அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கொலாஜின் அப்படின்னு நம்ம ஸ்கின்ல இருக்கிறத வந்துட்டு இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால வந்து இது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அது வந்து கொலாஜின் பூஸ்டர்னு சொல்லியிருக்காங்க, கீழே வந்து ஆன்டி ஏஜிங்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இது யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுமே வந்து நம்ம இந்த சீரமோட யூசஸ் தான். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் பிரைட்டராக இருப்பீங்க, ஒயிட்டனிங்காக தெரியும். கண்டிப்பாக உங்களை பார்க்குற 4 பேர் கேட்பாங்க நீ என்ன யூஸ் பண்ணுறேன்னு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் கரெக்ட் ஆயிரும். அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆன்டி ஏஜிங் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன், ஃபைன் லைன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. எனக்கே வந்துட்டு இதோட ரிசல்ட் ரியலைஸ் பண்ண 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் டெய்லி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது ஒரு தப்பான வேலை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மற்ற ப்ராடக்ட்டோட மிக்ஸ் பண்ணி போடுறது, இது கூட வந்துட்டு எது எது சேரக்கூடாதோ அது எல்லாத்தையுமே நான் சேர்த்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு, நிறையா வந்து என்னோட ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் பிரேக்அவுட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்ததுல தான் வந்துட்டு இது வந்து நம்ம எது கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை தனியாக யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த்லேயே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நெக்குக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நெக் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அவ்வளோதான். அண்ட் ஃபைனலி வந்துட்டு நம்ம விட்டமின் சி சீரம் வந்துட்டு ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படிலாம் நம்ம பேச சான்ஸே இல்லை. ஏன்னா விட்டமின் சி சீரம் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் பெஸ்ட்டு ஒரு சீரம் தான். இந்த பிராண்டை பற்றி வேணால் நம்ம பேசலாம். இந்த பிராண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தா அப்படி கேட்டால் ரொம்ப ரொம்ப 100% எனக்கு இந்த பிராண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்லெட் வந்து உண்மையாகவே வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு விட்டமின் சி சீரம் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்தது தான். அதில் வந்து எந்த பிராண்ட் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது தான். பட் வந்து நமக்கு குவான்டிட்டியும் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு நார்மல் பீப்புள், ஒரு காமன் பீப்புள் நமக்கே வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது. ஸோ வந்து எனக்கு வந்து எக்லெட்டோட விட்டமின் சி சீரம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து எனக்கு இதை மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ண தெரியாது. ஏன்னா நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 20% இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டினரி பிராண்டோட யூஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டே வந்து கம்பேர் பண்ணி வேணா நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.